अनल परक्कुम प्रचारत्तिल गोकुल इंदिरा पकं मीन्दुम अन्नानगरील पोट्टियिडुम तीमुका एम्मेल्ये मोहन तिरुविका नगर पूंगा अरुगे अरसु कलैकल्लूरी कट्टप्पडुम एन्रु उरुदि अळित्तार். எம்ஜிஆர் நகர்ல வந்து தண்ணியே வரல. இது மட்டும் லாரில தான் சப்ளை பண்றாங்க. நான் முன்னிருந்து என்னோட எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்து 2 கோடி ரூபாய் கொடுத்து அங்க ஒரு பெரிய இது பம்பிங் ஸ்டேஷன் கட்டி இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு குழால தண்ணி வர போல ஏற்பாடு பண்ணி வேலை ஆரம்பிச்சாச்சு. வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த நம்ம இருக்கும்போது மந்திரியா இருந்தாங்க. அந்த அம்மா செஞ்சிருக்கலாம். எதுமே செய்யல. விருகம்பாக்கம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ரவி எம்ஜிஆர் நகரில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பள்ளி மாணவர்களையும் அரியர் மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைத்து அதிமுகவிற்கு வாக்களிக்குமாறு அந்த கட்சி தொண்டர்கள் வாக்கு சேகரித்தனர். அரியர் அரியர் பசங்களை பாஸ் பண்ண சின்ன ஏட்டல உங்களை எல்லாம் பாஸ் பண்ண சின்ன ஏட்டல போடுங்கம்மா ஓட்டு ஏட்டலே பாத்து படிக்காத படிக்கலன்னு நீங்க வருத்தப்படி கொரோனா காலத்துல உங்க ஐயா எடப்பாடியார் ஏட்டலே பாஸ் பண்ண வச்சாங்க. ஓட்டு போடுங்க ஏட்டலே பாஸ் பண்ணுங்க. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க எடப்பாடியார் உங்களை பாஸ் பண்ணி விட்டுருக்கார் ஏட்டலே ஓட்டு போடுங்க. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டவாறு வாக்கு சேகரித்தார். அந்த பகுதி மக்களிடம் இயல்பாக பேசியவாறு வலம் வந்த அவர் எருக்கஞ்செடியிலிருந்து பூவை எடுத்து பாசா பெயிலா என விளையாட்டு விளையாடினார். கலசப்பாக்கம் தொகுதி அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம் ஆரணி அருகே படவேடு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தங்களுக்கு வாஷிங் மெஷின் வேண்டாம் என கோஷமிட்ட பெண் ஒருவர் தங்கள் குடியிருக்கும் நிலத்திற்கு பட்டா வாங்கி கொடுக்குமாறு பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பாண்டி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். செல்லுவத்தூர் சாலையில் அவர் சென்று கொண்டிருந்த போது எதிரே அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பிரச்சார வாகனத்தில் வந்தார். எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளரை நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்த திண்டுக்கல் சீனிவாசன் வாகனத்தை மாற்று சாலையில் திருப்பச் சொல்லி சென்றுவிட்டார். தொண்டாமுத்தூர் திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட போது வாக்காளர்களை சந்தித்தார். கடை ஒன்றில் அவர் தேநீர் அருந்திய போது பொதுமக்கள் அவருடன் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள். அப்போது திமுகவிற்கு வாக்களிக்குமாறு அவர் வாக்கு சேகரித்தார். கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருடன் குளச்சல் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரும் ரமேஷும் பரப்புரையில் ஈடுபட்டார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் குமரியில் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க தன்னை ஆதரிக்குமாறு கோரினார். நான் எந்த சவாலும் அவர்களுக்கு விட விரும்பவில்லை. இந்த மாவட்டத்தினுடைய இளைஞர்கள் ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் நீங்கள் வளம் பெறக்கூடிய வகையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்து தருவது என்னுடைய கடமை. அதை நான் உறுதியாக ஏற்றிருக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.